வெல்கம் பேக் டு கிரேவிங் ஆஃப் டுடே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிம்பிளான ரெசிபி தான். என்னதுன்னா க்ரீன் சிக்கன். வேற கேட்டோன்னே எல்லாருக்குமே ஆசையாக இருக்கும் சாப்பிட. ஓகே, இந்த ரெசிபி இன்னைக்கு நம்ம வீடியோவில் போட போகிறோம். எப்படி செய்கிறது சிம்பிளாக, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனெலாம் கிளிக் பண்ணிடுங்க. ஆளுன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சம் ஆயில் ஊற்றிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியாச்சு. ஆயில் காஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய்லாம் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம பட்டை லவங்கம்லாம் இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த மாதிரி பிரிஞ்சி லீஃப் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்கன் என்ன சரி, இப்போ நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனை. நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தீஞ்சிரும் சிக்கன். அப்புறம் நமக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் நம்ம வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம்ல, அதுக்காக நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். வாங்க போய் மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ க்ரீன் சிக்கன் பண்ண போகிறோம்ல, அதுக்காக மின்ட்டு, கொஞ்சம் கொரியண்டர் லீஃபு, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் மிக்ஸியில் போய் நல்லா அரைச்சிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இப்போ அரைச்சிட்ருக்கேன். லைட்டாக குறை உரன்னு இருக்கு. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே தெரிக்குது. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நான் எந்த கலருமே ஆட் பண்ணல. எவ்வளோ கலர்ஃபுல்லான இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நம்ம நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஜூஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கிண்ட கிண்ட கிரேவி மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ரெட் சில்லி ஆட் பண்ணல, க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுனால ரொம்பவே க்ரீன் கலரில் இருக்குது. நம்ம இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சிக்கனை. பார்க்கும்போதே நாக்கில் எச்சு வருது இல்லை. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ஜீரகமும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பரும் ஜீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தடவை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் எல்லாத்தையும்.
பாக்கி கலர்ஃபுல்லா இருக்கு உங்களுக்கு சாப்பிடணும் போல தோணும் எனக்கே இப்ப எச்சி உரிக்கிட்டு இருக்கு எப்ப சாப்பிடுவோன்னு அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீட்ல ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சண்டே டைம் வேற வீட்டில் பசங்கள்லாம் நல்லா சாப்பிட ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே சிம்பிள் ஸ்நாக்ஸு நமக்கு எந்த கலர் ரொம்பவே க்ரீன் சிக்கன் இது வந்து நம்ம எந்த கலருமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலெல்லாம் நிறைய ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ணுவாங்க நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு காரம் பார்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கரெக்டாக இருக்குது நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் பெப்பர் ஏன் கரம் மசாலா கூட ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ரொம்பவே சுடுது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சிக்கன் பீஸ் ஆ சுடுதே இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேவர்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம இது இந்த பெப்பர்லாம் ஆட் பண்ணோம்ல அதெல்லாம் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்பவே சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் சிக்கன் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வா வண்டர்ஃபுல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாக்கில் எனக்கு எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் எப்படா சாப்பிடுவோம் இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்க நம்ம இப்போ வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ரெடியாகிருச்சு இப்போ நம்ம வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குது ரொம்பவே எச்சி ஊறிக்கிட்டு இருக்கு க்ரீன் சிக்கன் செம்மையாக ரெடி ஆகிட்டாங்க நம்ம க்ரீன் சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் சிக்கன் உண்மையிலேயே ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாக்கில் அப்படியே எச்சி ஊறுது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டியான வேறு எந்த வித மசாலாவும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையில் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது கொரியண்டர்லாம் நல்லது ஃப்ரெண்ட்ஸ் மின்ட்டு இதில் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஃப்ளேவரே தனி சுகம்தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம க்ரீன் சிக்கன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரீன் சிக்கனை வந்து நீங்கள் தோசைக்கு வச்சுக்கலாம் சைடிஷாக எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரசத் சாதத்துக்கு வந்து தொட்டுக்க கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் சிக்கனை ஜம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் சிக்கன் இது வந்து நீங்கள் சண்டே ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ரீன் சிக்கனை அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பை